ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தில் வெள்ளைப்பூடு வந்து தோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து குப்பையில் போட்டுறோம் அப்படின்னு, நீங்கள் குப்பையில் ஒரு நாள் போடாதீங்க. அந்த தோலை ஃபுல்லாகவே ஒரு சின்ன துணி எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளே இதை மாதிரி வச்சு கட்டிடுங்க. மூட்டை மாதிரி மூட்டையை வச்சு கட்டி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சுவாசக்கோளாறு எதுவாக இருந்தாலும் சரி சரியாயிடும். அதை வந்து நம்ம தூங்குற இடத்துல தலாணி பக்கம் வச்சுக்கோங்க. அப்பப்போ வரும்போது அந்த மூட்டை எடுத்துக்கி நீங்கள் மூக்கில் வச்சு சுவாசிச்சிங்கன்னா நல்ல ஒரு சுவாசம் வந்து வரும். நமக்கு சுவாசம் வந்து இயற்கையாகவே வந்து நல்லதாக வந்து கிடைக்கும். அதனால் இந்த வெள்ளைப்பூடு தோலை வந்து கண்டிப்பாக நீங்கள் குப்பையில் போடவே போடாதுங்க. ஏன்னா அவ்வளவு அதில் இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு மூட்டை கட்டிடுச்சுன்னா அதை எடுத்துட்டு அப்பப்போ நீங்கள் வந்து மோந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுவாச இது அடைப்பு சளி இது அடைப்பு இல்லாமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப இயற்கையான ஒரு முறையில் வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து குப்பையில் போட எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தோலை வந்து குப்பையில் போட்டுருவோம். அந்த இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ மோந்து பார்க்கும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து மோந்து பார்க்குறதுக்கு அழகாக நீங்கள் வச்சுக்கலாம். அதனால் வந்து கூறப்படாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச அந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வெள்ளத்துணி இருந்தாலும் வெள்ளத்துணி கட்டலாம், கலர் துணி கட்டி எங்கள்கிட்ட கலர் துணி இருக்கிறதுனால கலர் துணியில் மூட்டையாக நான் வந்து கட்டி வச்சுருக்கேன். அதை மோந்து பார்த்தாலும் அவ்வளோ வாசனையாக இருக்கும்.